Hello friends, welcome to my channel Sanjay's Craft. இன்னைக்கு வந்து எப்படி blending stems செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு A4 ஷீட்டை பாதியா மடிச்சி அதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு நாலு பேப்பர் தேவைப்படுது. ரெண்டு A4 ஷீட்டில் இந்த மாதிரி பண்ணணும். ஒரு A4 ஷீட் இந்த மாதிரி பண்ணதை ரெண்டுத்தையும் வந்து ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெண்டு A4 ஷீட்டையும் ரெண்டு சைடுமே கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு அந்த சைடு ரெண்டு சைடை கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சைடு கட் பண்ண பேப்பர் எடுத்து மூணு நாலு வாட்டி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நடுவில் கேப் வராமல் இருக்கும். அப்புறம் வந்து ரெண்டு சைடாக கட் பண்ண பேப்பரை எடுத்து கம் போட்டு ஒட்டிக்கோங்க. க்ளூ போட்டு பாருங்கள், ரெண்டு சைடுமே கட் பண்ணியிருக்கணும். மறுபடியும் ரெண்டு சைடு கட் பண்ண பேப்பரை எடுத்து கம் போட்டு ஒட்டிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு சைடு கட் பண்ண பேப்பரை எடுத்து ஒட்டிக்கோங்க. முனையை இந்த சைடு விட்டுட்டு ஒரு சைடு கட் பண்ணதை மட்டும் ஒட்டிக்கோங்க. நல்லா லா முனையில் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுமே. உங்களுக்கு ரெண்டு சைடு வேணுனா ரெண்டு சைடை நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சைடு தான் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கணும். இப்போ வந்து கட் பண்ணிக்கோங்க பிளேடால். இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு சைடு வேணுன்னா ரெண்டு சைடு பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சைடு தான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சாண்ட் பேப்பர் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு A4 ஷீட்டில் பென்சில் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு இதை வச்சு நல்லா இது பண்ணோம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.